கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவ கிருபை சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். சத்திய வசனத்தை நாம் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதாக இருக்கும். அருமையானவர்களே, மத்தேயு 12:37 நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நாம் பேசுகிற வார்த்தைகளினாலே நாம் ஒன்று குற்றவாளிகளாகவோ அல்லது நாம் பேசுகிற வார்த்தைகளினாலே நாம் நீதிமான்களாகவோ தீர்க்கப்பட போகிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் நாம் நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமும் எச்சரிக்கையுமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த நாளிலே நம்முடைய செய்தியிலே இந்த வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா, நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்மை குற்றவாளிகளாகவோ நாம் பேசுகிற வார்த்தைகள் நீதிமான்களாகவோ தீர்க்கும் என்று சொல்லி. இப்போ எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுனா அது நம்மை நீதிமான்களாக தீர்க்கும் அல்லது மாற்றும் அல்லது நாம் கருதப்படுவோம் என்பதை குறித்து இந்த நாளின் செய்தியிலே நாம் கேட்போம். கடந்த செய்தியிலே இதன் முதல் பகுதியிலே எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசினால் நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம் என்பதை குறித்து சில லிஸ்ட ஒரு வரிசையான சில வார்த்தைகளை நாம் கேட்டோம். கடும் கோபம் உள்ள வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், அது மட்டுமல்ல மதிமயக்குகிற வார்த்தைகள், புறங்கூறுகிற வார்த்தைகள், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டை பார்த்தோம். இந்த மாதிரியான வார்த்தைகளே பேசுவது நம்முடைய வழக்கமாக இருக்குமானால், நம்முடைய வார்த்தைகள் இப்படிப்பட்டவைகளாக இருக்குமானால் நாம் நிச்சயமாக இந்த 12:37 நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம் ஆண்டவர் சொன்னது. இப்போ இன்றைக்கி நம்முடைய செய்தியில் பாசிட்டிவ் சைடில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை நீதிமான்களாக மாற்றும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசினால் ஆண்டவர் நியாயத்தீர்ப்பில் நம்மளை நீதிமான்களாக கருதுவார் என்பதை குறித்து தியானிக்கலாம். பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:10 இவ்வாறாக சொல்லுகிறது, இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான், எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் பேசுகிற வார்த்தைகள் செவ்வையும் சத்தியமுமாக இருக்குமானால் அந்த வார்த்தைகள் நம்மை நீதிமான்கள் என்ற அந்தஸ்தில், நீதிமான்கள் என்ற தரத்தில், நீதிமான்களாக நாம் தீர்க்கப்பட போகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இங்கே தெளிவாக சொல்கிறார், இதமான வார்த்தைகளை பேசுவதற்கு இந்த பிரசங்கி வகை தேடின பொழுது ஆவியானவர் அவனிடத்தில் நினைவுபடுத்தினது, பேச வைத்தது செவ்வையும் சத்தியமுமான வார்த்தைகள். அட் எனி காஸ்ட், எந்த சூழ்நிலையிலும் சத்திய வார்த்தைகளை மட்டும் பேசுவோம், உண்மையை மட்டும் பேசுவோம். நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு சில நேரங்களிலே உண்மையை பேசும் பொழுது அது நஷ்டமாக வரலாம் அல்லது நமக்கு அது இழப்பாக இருக்கலாம். ஆனால் தேவ வார்த்தை இன்று நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்மை நீதிமான்களாக தீர்க்க வேண்டுமென்றால் அந்த வார்த்தைகள் செவ்வையும் சத்தியமுமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால் சத்தியத்துக்காக எதையும் இழக்க நாம் தயாராக இருக்கணும், சத்திய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். நம்முடைய பேச்சில் ஒரு உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். நாம் உண்மையை பேசுகிறவங்களாக இருந்தால் தான் நாம் நம்பகத்தன்மையுடையவர்களாக இருப்போம். நம்மகிட்ட யாருனாலும் வந்து ஆலோசனை கேட்கவோ, நம்மை நம்பி சில பொறுப்புகளை கொடுக்கவோ, நம்மை அவர்கள் ஒரு சோர்ஸாகவோ, நம்மை ஒரு ஆதாரமாகவோ அவர்கள் கருத முடியும். ஸோ எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை நீதிமான்களாக தீர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதலாவது நாம் பார்த்துருக்குறோம், சத்திய வார்த்தை. ஸ்பீக் ஆல்வேஸ் த ட்ரூத், எப்பொழுதும் சத்தியத்தையே பேசுவோம், உண்மையையே பேசுவோம், அது செவ்வையானதாக இருக்கிறது. 12:25 நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அருமையானவர்களே, தேவ புரியர்களே, தேவனுடைய வார்த்தை நேசிக்கிறவர்களே, முதல்ல பார்த்தோம் எந்த வார்த்தைகளை நாம் பேசுவது நம்மளை நீதிமான்களாக்குன்றதுக்கு
செவ்வையும் சத்தியமுமான வார்த்தைகள் என்று முதலாவது பார்த்தோம். இங்கே பார்க்குறோம் நீதிமொழிகள் 12:25 நல் வார்த்தைகள் மகிழ்ச்சியை உண்டாக்கும். நல்ல வார்த்தைகளை பேசுவோம். நம்ம தமிழில் ஒரு குரல் உண்டு இல்லையா, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு. பழம் இருக்குது, எதுக்கு காயை போய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நல்ல வார்த்தைகள், மற்றவர்களை மகிழ்ச்சியாக்கும் வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்க, நாம் அவைகளை பயன்படுத்த முடியும் என்ற சூழ்நிலை இருக்க, நாம் எதற்கு அடுத்தவங்களை சங்கடப்படுத்துகிற வார்த்தைங்க, குத்தி காட்டுற வார்த்தைங்க, அடுத்தவங்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைங்க, புரணி பேசுகிற வார்த்தைகள், இவைகளை ஏன் கடுமையான வார்த்தைகள், இவைகளை ஏன் நாம் பேச வேண்டும்? ஸோ இங்கே அதை தான் பார்க்குறோம். நல் வார்த்தை சூழ்நிலைகளை மகிழ்ச்சியாக்கும், நாம் பேசுகிறதை கேட்குற நபர்களை மகிழ்ச்சியாக்கும், நாமும் சந்தோஷமாக இருப்போம். நீ நல்லா இருப்ப, உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன், இந்த மாதிரி வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அல்லது நம்முடைய கோபத்தையும் நம்முடைய செல்ஃபிஷ்னஸ்லையும் நம்முடைய சுயத்தையும் வெளிப்படுத்துகிற கடுமையான சொற்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? யோசித்து பார்ப்போம், எது நம்மை மகிழ்ச்சியாக வைக்கும், எது பிறரை மகிழ்ச்சியாக வைக்கும்? அப்போ இங்கே பார்க்குறோம், நாம் நீதிமான்களாக தீர்க்கப்படுவதற்கு நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், மகிழ்ச்சியை உண்டாக்குகிற நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அதை தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே 12:25 சொல்கிறாரு, நல்ல வார்த்தையோ மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஸோ முதலாவது சத்திய வார்த்தைகளை பேசுவோம், இரண்டாவது நல்ல வார்த்தைகளை பேசுவோம், அப்பொழுது நாம் நீதிமான்களாக கருதப்படுவோம். மூன்றாவதாக சகரியா புஸ்தகத்தில் 1:13 அப்பொழுது கர்த்தர் என்னோடே பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தன்மை என்னன்றது இந்த வசனத்தில் தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா. கர்த்தர் எப்படிப்பட்ட வார்த்தையை பேச விரும்புகிறார்னா, நல்ல வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும். மூன்றாவதாக நாம் நீதிமான்களாக தீர்க்கப்படுவதற்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணுன்ற அந்த பாசிட்டிவ் சைடில் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல சத்திய வார்த்தை, இரண்டாவதாக நாம் பார்த்தது நல்ல வார்த்தை. இங்கே நாம் பார்க்குறோம் சகரியா 1:13 ஆறுதலான வார்த்தை. இந்த உலகத்தில் அநேகர் பாடுகளையும் பிரச்சனைகளையும் நோக்கியே தான் எப்பொழுது இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகம் பிசாசின் கையில் இருக்குது, அவன் கொடுமையான காரியங்களை மக்களுக்கு செய்து கொண்டே தான் இருக்கான். அப்போ நம்மளும் கூட அந்த சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அவனுடைய அந்த வலையில் விழுந்து நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்தித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட மக்களை நாம் சந்திக்கும் பொழுது நாம் அவங்கள கொஞ்சம் சந்தோஷிப்பிக்கிற வார்த்தைகள், அவங்களுக்கு உற்சாகம் தருகிற வார்த்தைகள், அவங்க உற்சாகம் அடைகிற வார்த்தைகளாய் ஆறுதலான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆம், இங்கே பாருங்கள் பெரியமானவர்களே, கர்த்தர் பேசினா அது ஆறுதலான வார்த்தையாக இருக்கும். நீங்கள் இது மட்டும் இல்லை, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார், எல்லாருக்கும் ஆறுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய பலவீனம், நம்முடைய கஷ்டம், நம்முடைய வேதனை, நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆறுதல் தருதுன்னா, அதை பெற்றுக்கொண்டு அந்த ஆறுதலை அனுபவிக்கிற, சமாதானத்தை அனுபவிக்கிற நாம் பேசுகிற வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதலை தர வேண்டும், சமாதானத்தை அவர்களுக்கு கொண்டு வர வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷ வார்த்தைகளை பேசுவோம், ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளை, உற்சாகம் தருகின்ற வார்த்தைகளை பேசுவோம். கடும் சொற்களை பேசி நம்மளும் வேதனைப்பட்டு அவங்களும் வேதனைப்பட்டு அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகினாலே ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிற நபர்கள் நீதிமான்களாக கருதப்படுவார்கள். மத்தேயு 12:37 நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட, என்னால் முடியலை, தாங்க முடியலை, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியலன்றவங்களுக்கு நாம் நம்முடைய சுய ஞானத்தின்படி நம்ம விருப்பத்தின்படியான வார்த்தைகளை பேசுகிறத விட கர்த்தருடைய ஆவியை கொண்டு ஆறுதல் தருகின்ற வார்த்தையை பேசி அவங்க போகும்போது, பரவாயில்ல, இவங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு போனது எனக்கு உற்சாகமாக இருக்கிறது, எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குது, இந்த வழியில் நான் முயற்சி பண்ண போகிறேன், இதை நான் சாதிப்பேன் அப்படின்னு அவங்க பலனடையத்தக்கதான ஆறுதலின் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் பிரியமானவர்களே. அதற்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார், நம்மை அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகையினாலே ஆறுதலின் வார்த்தைகளை பேசுபவர்கள் நீதிமான்களாக கருதப்படுவார்கள் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, அடுத்ததாக நம்முடைய இந்த செய்தியில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை நீதிமான்களாக தீர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு நல்லதை புத்தி சொல்லுகிற வார்த்தைகள், அவர்களை சரி செய்கிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். 2 கொரிந்தியர் 5:6 இவ்வாறாக சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஆம் பெரியமானவர்களே, புத்தி சொல்லுகிறோம், கர்த்தருக்கு பயப்படுங்க, நல்லதை செய்யுங்க, இதை செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும், நமக்கு ஒரு காரியம் தெரியுது, நன்மை பயக்கக்கூடிய காரியம், இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மகிட்ட வந்து இடைப்படுகிறவர்கள், நம்மை சந்திக்கிறவர்களுக்கு நாம் அதை உணர்த்த வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும்.
நம்முடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, அடுத்தவங்களை வசைப்படுத்துகிற, அவங்க எப்படினாலும் போகட்டும், அவங்க அழிஞ்சு கூட போட்டோம், அவங்ககிட்டருந்து எனக்கு எதாவது நன்மை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் அல்ல இவைகள். இவைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்றால், அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும், அவங்க பாதுகாப்பாக இருக்கணும், அவங்க நல்ல நிலையை அடைய வேண்டும், அவங்க வாழ்க்கை தரம் உயரணும், அதற்காக நாம் சிலதை திருத்தம் செய்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளை பேசுவோம். பிரியமானவர்களே, இந்த நட்பு வட்டாரத்தை பார்த்துருக்குறீங்களா? இந்த நண்பர்கள் ஒருத்தர் செய்கிற தவிர இன்னொருத்தர் சுட்டி காட்டுவது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அப்படி தான் அவங்க நட்பை தொடர்ந்து கொண்டே இருப்பாங்க. அது நல்ல நட்பு கிடையாது. பெர்சுவேஷன் என்று சொல்லுகிற, புத்தி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஏனென்றால் ஒரு தவறு ஒன்று நடக்கிறது, அந்த தவறு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது நமக்கு தெரியுது, இது தவறுன்ற பொழுது அதை சரி செய்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளாக. அப்போ அதைத்தான் இங்கே நாம் பார்க்க வேண்டும். அப்போ எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும்? நாம் புத்தி சொல்லுகிற, சரி செய்கிற, சீர் சிருத்தம் செய்கிற வார்த்தைகளை பேச வேண்டும். ஒரு நண்பன் தவறு செய்கிறான்னா, இது தவறு, இதை நீ செய்யாதன்னு இன்னொரு நண்பன் சொல்ல வேண்டும். இல்லை நட்பு கெட்டு போயிடும், உறவு கெட்டு போயிடும், அவங்க கோச்சுக்குவாங்க, அவங்க இனிமேல் என்கிட்ட பேச மாட்டாங்கன்றதுக்காக செய்கிற தவறை திருத்தம் செய்கிற புத்தி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பேசலைன்னா, நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம். ஆனால் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினால் நீதிமான்களாக தீர்க்கப்படுவோம் தெரியுமா? ஒரு துன்மார்க்கனை பார்த்து நீ துன்மார்க்கத்தில் இருக்கிறாய் என்றும், நீ துன்மார்க்கத்திலே இருந்தால் நீ அழிந்து போவாய் என்றும் சொல்லாமல் இருக்கிறது தான் தவறு. ஆனால் சொல்லுகிற வார்த்தைகள், புத்தி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். பிரியமானவர்களே, இறுதியாக நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்தால் நாம் நீதிமான்களாக தீர்க்கப்படுவோம் என்றால், ஆரோக்கியமான உபதேசம். இது கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற, வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் வரணும், மக்கள் கூட்டம் கூடணும், மக்கள் நம்மளை ஏற்றுக்கணுன்றதுக்காக தேவனுடைய வார்த்தையை மாற்றி பேசுவது தவறு. ஆனால் எது நம்மை நீதிமான்களாக நியாயம் தீர்க்கும் தெரியுமா? நாம் சவுண்டு டாக்டரினாக பேசணும், ஆரோக்கியமான உபதேசத்தை பேச வேண்டும். தீத்துனுடைய புஸ்தகம் 2:8. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. ஆம் பிரியமானவர்கள், நம்முடைய வார்த்தையிலே நாம் குற்றம் பிடிக்கப்படாதபடிக்கு ஆரோக்கியமான வசனங்களை பேச வேண்டும். இன்றைக்கு மத வட்டாரத்தில், ஏன் கிறிஸ்தவ மத வட்டாரத்தில் கூட அநேகர் வசனத்திற்கு புறம்பான காரியங்களை பேசி மக்கள் தங்கள் பக்கமாக வரணும், மக்கள் தங்களுக்கு நிறைய கொடுக்கணும், மக்களுடைய அபிமானத்திற்குரிய பேச்சாளராக மட்டும் இருக்கணும் அப்படின்னு இருக்க முற்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய பிள்ளை, தான் பேசுவது வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே நான் பேசுவேன் என்று உறுதியோடு பேசணும். அதை தான் நாம் இந்த இறுதியான காரியமாக இந்த நாளிலே பார்க்கிறோம். எது நம்மை நியாயம் தீர்க்கும், எந்த வார்த்தைகளை நம்ம பேசினா அப்படின்னா, ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவதாசன் தான் பேசுகிறது ஆரோக்கியமான உபதேசமாக இருக்கிறதா என்பதை பார்த்து பேச வேண்டும். அவங்க நம்மளை வெறுத்துருவாங்க, அவங்க சபைக்கு வராமல் போயிடுவாங்க, அவங்க நம்மளை நல்ல ஒரு பேச்சாளர்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்கிறதோ, அல்லது சரியான சுவிசேஷத்தை சொல்லாமல் இருப்பதோ, இது தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம். இன்றைக்கு நிறைய பேர் மக்களை ஈர்க்கத்தக்கதாக வசனத்திற்கு விரோதமான புறம்பாக போய் நிறைய காரியங்களை பேசுகிறதும் செய்கிறதையும் நம்ம பார்க்கறது தான் ஆபத்தானது. ஆனால் நம்முடைய வார்த்தைகளினாலே நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். அப்படி நியாயம் தீர்க்கப்பட போகும் பொழுது குற்றவாளிகளாக நியாயம் தீர்க்கப்படாமல் நீதிமான்களாக நாம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால், ஸ்பீக் ஆஸ் த பைபிள் டெல்ஸ், லெட் அஸ் ஸ்பீக் வாட் த பைபிள் ஸ்பீக்ஸ், லெட் அஸ் பி சைலண்ட் வென் த பைபிள் இஸ் சைலண்ட். வேதாமம் பேசுகிற இடத்துல பேசணும், வேதாமம் பேசாத இடத்துல பேசக்கூடாது. வேதம் சொல்லுகிறதை மட்டும்தான் நாம் பேச வேண்டும். இதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட எவைகளை பேசினால் நாம் நீதிமான்களாக தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி பார்த்தோம். அவைகளையே பேசுவோம். தேவ கிருபை நம்மோடு கூட இருந்து நாம் வார்த்தைகளினாலே நீதிமான்களாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை மீ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் வார்த்தைகளினாலே நாங்கள் நீதிமான்களாக தீர்க்கப்படுவோம் என்று சொன்ன எங்கள் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் சத்திய வார்த்தைகளாக, நாங்கள் பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு ஆறுதல் தருகிற வார்த்தைகளாக, நாங்கள் பேசுகிற வார்த்தை சரியானதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற புத்தி சொல்லுகிற வார்த்தைகளாக, செவ்வையான வார்த்தைகளாக இருக்கவும், அவைகள் உபதேசத்தின்படியான வார்த்தைகளாக இருக்கும் எங்களுக்கு கிருபை செய்யும்.
தொடர்ந்து எங்களோடு கூட இருந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.